ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் மாடர்ஸ் கிச்சன். அது அவங்க ஷெஃப் மார்ட்டின். இன்றைக்கி நம்ம ஷெஃப் மாடர்ஸ் கிச்சனில் காரைக்குடி மீன் குழம்பு எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த காரைக்குடி மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக பண்ணுற மீன் குழம்பை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம். அதாவது சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு பர்ஃபெக்டான பேஸ்ட் ரெடி பண்ணி இதில் பண்ணக்கூடியது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்துக்கு இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம், சரியா? அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபிஷ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதாவது ஃபிஷ் ஃப்ரை இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி நிறையா மெத்தடில் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காரைக்குடி மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: பாம்ஃப்ரெட் 3/4 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 80 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி 2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தலை சிறிதளவு, இஞ்சி 10 கிராம், பூண்டு 1, துருவிய தேங்காய் 50 கிராம், புளி 1 லெமன் சைஸ், வத்தல் 6 நம்பர், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 80 ml, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி இதை வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இது தமிழில் வந்து வவ்வால் மீன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த மீனாலும் யூஸ் பண்ணலாம், பட் இந்த மசாலாவோட மெத்தட் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காரைக்குடி மீன் குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு கடாயில் வந்து ஒரு 40 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இந்த ரெண்டும் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த மூணையும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் வந்து சேர்க்க போகிறேன், சரியா? இப்போ ஒரு நிமிஷம் கழித்து இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் இதில், சரியா? 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஜஸ்ட் தோல் மட்டும்தான் நீக்கியிருக்கேன். இதை வந்து கட்லாம் ஒன்றும் பண்ணல, ஏன்னா நம்ம அதை வந்து பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம், ஓகேவா? அப்போ இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேருக்கு வதக்கினா போதும், ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும் நமக்கு அந்த அவுட் சைட். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த வதக்குறதுலேயே நமக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து சாஃப்டாக கிடச்சிரும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும் அப்படிலாம் தேவை கிடையாது, சரியா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வத்தல், சரியா? காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 வத்தல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் மல்லி, இந்த மூணும் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயிலேயே அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும், சரியா? ஹை ஃப்ளேம் கிடையாது, ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில். நம்ம வந்து இந்த மாதிரி மீடியமில் வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், சரியா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த மல்லி, இந்த வத்தல் இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள், சரியா? ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த இதை வந்து நம்ம அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது, இது மட்டும்தான். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம், சரியா? இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு வந்து கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக மீன் குழம்பு பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்ம எந்த கடையில் இதை வந்து வதக்கணுமோ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையானது அதே கடையில் கூட கொஞ்சம் எண்ணெய், ஜஸ்ட் ஒரு 40 ml, ஓகேவா? எண்ணெய், நல்லெண்ணெய் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து நார்மல் எண்ணெய் கூட சேர்க்கலாம், பட் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன், சீரகம், அதுக்கப்புறம் இந்த பூண்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன், ஓகேவா? பூண்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வத்தல், கருவேப்பிலை, இந்த தாளிப்பில் இது மட்டும்தான். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், ஜஸ்ட் ஒரு 4-5 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன், சரியா?
ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஓகேவா, காஷ்மீரி சில்லி பவுடரில் வந்து நமக்கு ஸ்பைசினஸ் இருக்காது, ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓன்லி நமக்கு கலர் மட்டும் நல்லா இருக்கும். ஸோ ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு 80 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃபைனலாக கட் பண்ணல. இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு இதில் வந்து சேர்த்துடலாம். சரியா, இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளியோட இந்த மசாலாவோடய சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே உதக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நம்ம எதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அதை வந்து உதக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அப்போ தான் அந்த இதோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லும் போகும். இந்த பேஸ்ட்டோட அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரியா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம், அந்த ஆயிலெலாம் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஜஸ்ட் ஒரு 200 ml அளவுக்கு மட்டும் தண்ணி அதில் வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். சரியா, அந்த நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். சரியா, ஒரு 700 ml, 1 லிட்டர்லேருந்து ஒரு 700 ml வரைக்கும் நீங்கள் இதில் வந்து தண்ணி சேர்க்கலாம். ரொம்ப தண்ணியாலாம் ஆக்காதீங்க, இது வந்து கொஞ்சம் திக் கிரேவியாக தான் இருக்கும். சரியா, ஸோ அப்போ தான் அதில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாயிலிங் வருது. ஸோ இந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிற அந்த மீனை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தான் இதில் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து எந்த ஃபிஷ்னாலும் சேர்க்கலாம், நீங்கள் பாம்ஃப்ரெட்னாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட என்ன ஃபிஷ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். பாம்ஃப்ரெட் தான் சேர்க்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரியா, இந்த மீன் போட்டதுக்கப்புறம் அந்த மீனை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் இது வந்து வேக வேக நமக்கு வந்து சாஃப்ட் ஆகும். ஸோ அந்த டைத்தில் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உடையிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ இந்த மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி ஸ்லோவாக இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மீன் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த கடாயோட இந்த 2 பகுதி இந்த ஹேண்டலை பிடிச்சி ஜஸ்ட் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி நம்ம ஆட்டி விட்டாலே போதும், நமக்கு அந்த மீன் வந்து கிரேவி வந்து அடிபிடிக்காமல் நமக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மீன் உடையும். ஸோ அதனால தான் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு சுவையான காரைக்குடி மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காரைக்குடி மீன் குழம்பு எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சிம்பிளாக பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பதில் இருக்கிற பெலைக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டின்.